रामानुजदया पात्रं ज्ञानवैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरत्समहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिकार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशापोपनिषत्तमाधमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवडिदिनारिन्द्रुं तिन्कुरुहूरिन्द्रुं मरुविणियवन्पुरुणलिन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாரும் வாயாரும் வன்திருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் நெஞ்சை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை முதலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் நொய்ந்தால் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர்வோன் யாயினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தீராடீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிதிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்வண முனிர் மத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிகர்த்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கக பாஷ்யகாரம் ததாரி நாமானமஹம் பிரபத்யே. நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழியிலே நாலாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழி சீலமில்லா சிறிய நேரும் என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. ஆழ்வார் தம்முடைய தோஷங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மீண்டும் எம்பெருமானை கூப்பிட்டு அலற்றி கதறுகிறார். முன்னாடியே எம்பெருமானை குறித்து ஆழ்வாரானவர் அலற்றக்கூடிய பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். இதற்கு முன் கீழ் திருவாய் மொழியிலே பார்க்கும்போது ஒரு நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்த ஒரு துக்கத்திலே ஆழ்வார் இருந்ததை அருளி செய்தார். ஆனால் அந்த துக்கம் தீர்ந்து விட்டது என்பதாக கடைசி பாட்டிலே ஆழ்வார் அருளி செய்தார். தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வலுவாத தொல்புகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் என்பதாக கடைசி பாசுரம். அதாவது எம்பெருமானுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்டு உஜ்ஜீவித்து
நோய் தீர்ந்து தொழுதாடி பாடி தூமனுக்கு வண்ணனுக்கு ஆட்செய்த வழுவாத தொல்புகழ் பன்குருகு சடகோபன் எம்பெருமானை பிரிந்து துக்கம் எல்லாம் தீரும்படியாக எம்பெருமானுடைய திருநாமத்தை யாரோ சொன்னாராம். அந்த திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இவருக்கு உஜீவித்து உடனே உயிர் கிடைத்து விட்டது. நோய் தீர்ந்து அதுவரை இந்த துக்கம் எல்லாம் போகுது, தொழுது பாடி பாடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்பதாக அந்த கடைசி பாசுரத்திலே நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இங்கே மறுபடியும் எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அகற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவானே, பிரிந்த துக்கம் எல்லாம் போய்விட்டதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா முழு துக்கமும் ஆழ்வாருக்கு போகலையா, எம்பெருமானை பிரிந்த துக்கத்தினாலே ஆழ்வார் என்ன பண்ணா அதையே பாடி 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 கடைசியில மோகம் அடைஞ்சிருக்க மூர்ச்சையாக நிலை மாதிரியான ஒரு நிலை, தன்னையே மறந்ததான ஒரு நிலை. துக்க நிலையை காட்டிலும் மோசமானது மூர்ச்சை நிலை, நமக்கே தெரியும். துக்க நிலையில திருப்பி குறைச்சோம்னா மூர்ச்சையாக என்ன பண்ணாலும் தெரியாது. அப்படி ரொம்ப அதிகப்படியான துக்கம் வந்தபடினாலே மோக திசையிலே ஆழ்வார் வந்து தம்மையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து இருந்த நிலையிலே அப்போ பக்கத்துல பகவான் நாமா கேட்டது, அது அமிர்தம் போன்ற பகவான் நாமாக்கள். அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இவருக்கு மூர்ச்சை தெளிந்து உயிர் வந்து விட்டதாம். இவ மறுபடியும் ஆரம்பிக்கிற திருப்பி எம்பெருமானை வச்சு பிரிந்து நான் கஷ்டப்பட்டுட்டேனே அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ கடைசி பாட்டுல போன திருவாயில கடைசி பாட்டுல ஆழ்வாருக்கு நோய் தீர்ந்ததுன்னு சொன்னாரு அப்படின்னா இதை வச்சுட்டுதான் நோய் தீர்ந்ததுன்னு சொன்னா, ஏன்னா மூர்ச்சையா இருந்தாரோ இல்லையோ அந்த மூர்ச்சை தீர்ந்தது, அதனால அதை வச்சுட்டு நோய் தீர்ந்தது அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னு கேட்டா பெரிய மூர்ச்சையே பாதி நோய் தீர்ந்ததுக்கு சமானம் தானே, அந்த ரீதியில இவர் மூர்ச்சையை தீர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இது நாமங்கள். அதை யாரோ ஒருத்தர் பாட பக்கத்துல முதல்கவிகள் பாடுறார், அதை பாட இவருக்கு அந்த மோகம்ங்கிறது போய் மூர்ச்சைங்கிறது போய் சம்யம் வந்துருக்கு, அதனால மறுபடியும் கூப்பிடுறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிள்ளை நாடக சாதிக்கிறார் பரமபுருஷ விஸ்லேஷ ஜனிதா நிரவதிக வியசனத்தாரே மோக தசாபன்னரான் ஆழ்வார் அமிர்த கல்பமான ததிய திவ்ய நாமங்களினுடைய சிரவணத்தாலே லப்தம் ஜனராய் அந்த விஸ்லேஷ வியசனம் அசகமானராய் காணவாராய் என்று எம்பெருமானை கூப்பிட்டழைக்கிறார் அப்படிங்கிற. மூச்சில் இருந்தவருக்கு உயிரை கொடுக்கிறது எதுவும் கேட்டனா அமிர்த கல்பமான ததிய திவ்ய நாமங்கள் எம்பெருமானுடைய நாமங்கள் எல்லாவற்றையும் மறந்து இருக்க. எப்படியானால் பிராட்டியானவர் அத்தியந்த துக்கத்துல சீதா பிராட்டி இருக்கும்போது அவருக்கு உயிர் கொடுத்தது ஸ்ரீராமநாமம், ஆஞ்சநேயர் தான் இந்த உயிரை கொடுத்தார். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாதஹாரஹ கேட்கும் போதே மதுரமா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம், கேட்டு முடிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு அப்புறம் நல்லா இருக்குங்கிறது இல்லை, கேட்கச்சிலேந்தே மதுரமா இருக்கான் பகவான் நாமம். சீதா பிராட்டியை வந்து ராவணன் வந்து மிரட்டிட்டு போனார், திருடி பார்த்துட்டே இருக்கார் ஆஞ்சநேயர். ராவணன் வந்து கண்ணாப்பினால் மிரட்டிட்டு போனார், ராவணன் போன அப்புறம் ராட்சசிகள்னா சீதா பிராட்டியை சுத்திண்டு அவையெல்லாம் மிரட்டுறாளாம், இவளை கொண்டுடுவோம் அப்படின்லாம் சொல்றாளாம், ரெண்டு மாசம் டைம் தரேன் அப்படிங்கிறார் ராவணன். இப்படி எல்லாம் இவரெல்லாம் மிரட்டதை பார்த்து சீதா பிராட்டியானவர் பயந்து போய் ரொம்ப சாபத்தில் இருக்கிறவராய் இப்படி ஒரு ஜென்மம் எனக்கு தேவையா, நசக்கியம் எத் பரித்தியக்தம் ஆத்ம சந்தேன ஜீவிதம் உயிரோட கூட முடியலையே, இது என்ன இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற. மனுஷ வாழ்க்கையில போறோம், எனக்கு இந்த வாழ்க்கையை போறோம்னா நம்மளை விட்டுற முடியுமா, நம்மளால இஷ்டப்படி நம்ம பிறக்கலைன்னா அட்லீஸ்ட் இறக்கிறதாவது போறோம் அப்படின்னா பட்டன் மூச்சு நிந்திருத்தனா பரவாயில்ல, மூச்சு நிக்கணும் அப்படின்னா மூச்சு நிந்திருத்தனா பரவாயில்ல, அப்படி இல்ல தன் இஷ்டப்படி மூச்சை கூட நிறுத்திக்க முடியாது அப்படின்னா அது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற. அதனால நம்ம அதீன எதுவும் கிடையாது, இப்படி ஒரு வாழ்க்கை
இல்லாட்டா நான் இப்ப பிராணத்தியாகம் பண்றேன்னு என்ன பண்ண முடியலையே அப்படின்னு துக்கம் பெயராட்டி. பிராணத்தியாகம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 10 மாசமா ஆச்சு, திருவாளும் வரக்காம், இவனா நித்தியம் மிரட்டிட்டு இருக்கான், இதுங்களும் மிரட்டுறது, இனிமே ஒன்னும் வழி இல்ல, பிராணத்தியாகம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அந்த மரத்திலேயே எங்கேயாவது ஏதாவது கிளையிலேருந்து ஆரம்பித்து ஏதாவது துணியை கட்டிக்கலாமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் ஆஞ்சநேயரானவர் அழகா இவருக்கு உயிர் கொடுக்கணும் நினைச்சார். இவர் உயிர் விடணும்னு நினைக்கிறார் இல்லையா, அவருக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சார். அங்கிருந்த நேருக்கு இறங்கி வந்து நான் தான் ஆஞ்சநேயன் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னா பயந்துருவேன். அதுவும் இல்லாம அவரை முதல்ல ஆஸ்வாசப்படுத்தணும், அதுதான் முக்கியம். நான் யார் வந்திருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கேங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. முதல் முக்கியம் என்னன்னு கேட்டான்னா, நல்ல வெயில் இருக்க வந்தவர்கள் அவளுக்கு முதல்ல என்ன கேட்டான்னா, ஒரு டம்ளர் தீர்த்தம் உட்கார வச்சு ஃபேனை போட்டு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுத்து அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயிருந்து வந்திருக்கோங்கோ, என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். முதல்ல எனக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்டிருந்தா வெயிலேன்னு வந்து அவளுக்கு எத்தனை சாபத்துல இருப்பா, சாதாரண வெயில். இதுவோ சீதா பிராட்டி திருமாவளை பிரிஞ்சு அத்தியந்த விசனத்துல இருக்க, அதனால இவர்கிட்டவே நம்ம போய் நின்றா நீ யாரு எங்கேன்னு கேள்வி எல்லாம் வரும். இதெல்லாம் முன்னாடி இவருடைய துக்கத்துக்கு போகணும் முதல்ல. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணு கேட்டானா, ராம கதையை சொன்னானா இவருக்கு அப்படியே ஆனந்தமா இருக்குமா? உயிர் போகிற நிலையில இருக்கிறவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது ராமகதா. சஞ்சீவனம் அப்படிங்கிறார், மிருத சஞ்சீவனம், சஞ்சீவன செடி மாதிரி உயிர் கொடுக்கக்கூடியதான். அதனால அப்படிப்பட்ட திவ்ய நாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் அப்படின்னு ஆரம்பம். ராஜா தசரதன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய குமாரர்கள் 4 பேர் அப்படின்னு ஆரம்பிச்சு கதை சொல்ற. ராவணன் வந்து அபகரிச்சின்னு போன கதை வரைக்கும் சீதா பிராட்டிக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன கதைன்னு தெரியாது. சீதா பிராட்டி கேட்கிறார், அவரு கொடுத்து கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவரை தேடிந்து சீதா பிராட்டியை தேடின்னு வந்த ராமர் கிருஷ்ணன் கையிலே வந்து அங்கே சுக்ரீவனுடன் சக்கியன் வந்து வாலியை சம்ஹாரம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, சுக்ரீவன் உடன்பாட்டின்படி சீதா பிராட்டியை தேடுவதற்காக பல இடத்திலும் குரங்குகளை எல்லாம் அனுப்பினான். அதுல ஒரு குரங்கு சமுத்திரத்தை தாண்டி லங்கையில வந்து சீதா பிராட்டியை பார்க்குது அப்படின்னு. ஹேய மாசா சீதா மையா ஒருத்தார் சீதா பிராட்டி வரை பார்க்கும் ரொம்ப சங்கிரகமாக அதே சமயம் ஆச்சரியமான கதையை சொல்றேன். சீதா பிராட்டிக்கு அதிலேயே போன உயிர் மொத்தமும் திருப்பி வந்திருக்கான், வேற ஒண்ணுமே தேவையில்லை. நல்ல வெயில் இருக்கும்போது திடீர் வானம் மூடி காத்து சில்லுன்னு தெண்டல் காட்டு அடிச்சா எப்படிவோம் அப்படி இருக்கான். அதே அவர் மேல பாக்குறாராம், எங்கெந்த சுத்தம் வருது, கீழே பாக்குற சுத்தி முத்தும் பாக்குற எங்கேருந்து இது வருது, இந்த குரங்கு குரங்குங்கிறது குரங்கெல்லாம் சொப்பனத்துல தானே வரும், எனக்கும் சொப்பனமே கிடையாது, தூங்கிதான சொப்பனம் வரும், தூக்கமே வராது போது சொப்பனம் எப்படி வரும்? அப்போ ஒருவேளை இது சொப்பனமோ அப்படின்னு யோசிக்கிற, சொப்பனம் இல்லை அப்படிங்கிற மேல பாக்குற பிங்காதிபதே ரமாத்யம் பாதாத்மஜம் மேல பார்த்தானா அந்த வானரம் உட்கார்ந்து இருக்க, வாயுபுத்திரனுடைய வாயுபுத்திரன் பார்த்தா தெரியவில்லை. திடீர் மரத்திலேருந்து இறங்கி வந்து சீதா பிராட்டி முன்னாடி கை கட்டி நிக்கிற சீதா பிராட்டின்னு சொல்றாரு, அப்பா பிரியா ராம கதாகிமே ராமகுணங்களையும் சொல்லும், ராமகதை தான் எனக்கு பிரியமா இருக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ராமன் எப்படி இருக்க, கதம் ஊரு கதம் பாகு கை எப்படி இருக்கு, கால்கள்லாம் எப்படி இருக்கு, சௌக்கியமா இருக்காரா, அதெல்லாம் சொல்லுங்கிற ஆஞ்சநேயர் சொல்ற. இந்த ராம கதையே விரக திசையில் இருக்கக்கூடிய பிராட்டிக்கு சஞ்சீவனமாக உயிரை கொடுப்பதாக இருக்கான். அந்த மாதிரி இங்கே விரக திசையிலே மோகத்தை அடைந்திருக்கிற ஆழ்வாருக்கு இங்கே பகவான் நாமம் அமிர்த கல்பமா நகதிய திவ்ய நாமங்களுடைய சிரவணத்தானே லப்தம் ஜனாய் அமிர்தம் போல அமிர்தம் எப்படி உயிரை குறைக்க வைக்கும் அந்த மாதிரி உயிரை குறைக்க வைக்கிறதா இருக்க அப்படின்னா அமிர்தம் அமிர்தம் வந்து போக்கியமா இருக்கும், அவருக்கு போக்கியமா இருக்கும். அதனாலே அவர் காதல் வந்து ஒன்றுதான் உடனே அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவருக்கு முக்கியம் வந்து அவர் பார்க்கிறார், பகவான அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இல்ல அமிர்த கல்பம் ஆன
தரிய திவ்ய நாமங்களினுடைய சிரவணத்தாலே அதை கேட்டார் அப்படின்னு என்ன பண்ணோம், அவர் மோகம் அடைஞ்சிருந்தார். மோகம் அடைஞ்சிருந்தா எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, அதுதான் கேட்கறதுடைய ஒரு சுவாவம். ஒருத்தர் தூங்கிட்டுதான் செய்வோம், தூங்கத்தை எந்த இந்திரியுமே வேலை பண்ணார், கண்ணு காது மூக்கு இதுவுமே அதனுடைய வேலையெல்லாம் நிறுத்திடும். உள்ளுக்குள்ளேஷனும் அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு காப்போ அது மாத்திரம் தான் வந்துருது. அப்படி இருந்தா இவனை எழுப்புற வச்சுக்கோங்க, அப்போ இவன் காது இந்திரியம் வேலை பண்ணாதான் இவனை எழுப்ப முடியும். கத்த அவன் பெயரை சொல்லி கூப்பிடறான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் காதால கேட்கணும், கேட்டாதான் நின்று முடியும். ஆனால் தூக்கத்துக்கு ஒரு காது கேட்காது, எழுந்தாதான் காது கேட்கும். அப்ப என்ன பண்றது, எப்படி எழுப்புறது அப்படின்னா, அதுதான் அந்த காது இந்திரியத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. தூங்கும் போது கண்ணை மூடிடுவான் தூக்கத்தில் இருக்கான், ஆனா காது மூடிக்க முடியாது, காது ஓபனாக இருக்கும். விசேஷம் தூங்குறவனை எழுப்புறதுக்காக தான் காது ஓபனாக திறந்த வெளியாக இருக்கு. ஏன்னா கண்ணை கண்ணே மூடின்றாங்க, கண்ணை வந்து நம்ம கையால் கூட மூடுறதில்லை, கண்ணுக்கு மூடி தானே இருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே மூடிக்கும். அது வேடிக்கையா இருக்கும். இந்த ஏரோப்ளைன்ல போகும்போது பார்த்தா தெரியும், ரெண்டு பக்கம் சிறகு இருக்கும் இல்லையோ, அது பார்த்தா திடீர்னு மூடிக்கும், திடீர்னு திறந்துடும், அது வேடிக்கையா இருக்கும். அதே போல இந்த கண்ணானது தானா மூடிக்கும், தானா திறந்துக்கும். நமது கண்ணு திறந்துன்ற போது அவங்க துணியை போட்டு கட்டி கட்டி அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எனக்கு கேட்டா அந்த கண்ணுக்கு தேவை இருக்கு, அது மாதிரி எல்லா இந்திரியங்களுக்குமே இருக்கு. எல்லாமே தேவையானது எல்லாமே தூக்கத்துல நல்ல வாசனை ஏற்றி வித்தியாசம் சொல்லுவோம். மூக்குக்கு வாசனை தெரியுமானா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த காது மாத்திரம் சாதாரண விஷயம் தெரியாது. ஆனால் அந்த காதால கேட்டுதான் நம்ம எழுந்துக்கணும், அலாரம் வச்சுன்னா அலாரம் வச்சு எழுந்துக்கணும், இல்லை யாராவது எழுப்பணும்னா எழுப்பி எழுந்துக்கணும், காதால கேட்டுதான் எழுந்துக்கணும். இப்போ காது திறந்தே இருக்கு எப்பவுமே, ரெண்டு காதும் ரெண்டு பக்கம், இந்த பக்கம் மாத்திரியும், இந்த பக்கம் தலையை திருப்பி படுத்தோம்னு அந்த காது கேட்கும், அந்த பக்கம் திருப்பி படுத்தோம்னு இந்த காது கேட்கும். பகவான் காதை மாத்திரம் அப்படி வச்சிருக்கான்னு ஏன்னா நிறைய கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. நாமளும் தூக்கத்துல இருக்கோம், அதாவது அஜ்ஞானத்துல இருக்கோம். இந்த அஜ்ஞானத்தையே வீட்டு ஞானத்துக்கு வரணும்னா காது தான் வரும், நமக்கு காதால கேட்டுதானே ஞானத்துக்கு வர முடியும். அதனால்தான் காது திறந்த பக்கமா இருக்கு. இவன் என்ன பண்றான்னு கேட்கணுங்கிற எண்ணம் இல்லாட்டா கூட அந்த பக்கமா போய் அது காதில் விழுந்துருச்சுன்னா அதுவே நல்லதாயிடும். சில சமயம் அப்படி போயிட்டு இருந்தா அவர் அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் நான் இதுவா அதை புரிச்சுட்டேன் அப்படின்வான் இல்லையா. அதனால கண்ணை முடிக்கிற மாதிரிலாம் இல்லை, இல்லை காதை முடிக்கிறதுன்னு இருக்கு, அது எப்பவுமே திறந்து அது வேணா ரெண்டு கையால காதம் ஒன்னாதான் உண்டு. ஆனா ரெண்டு கையில காதம் ஒண்ணா கூட அதையும் மீறி காதுக்குள்ளதான் வரும், நிறைய வீடு சத்தங்கள்லாம் அதுதான் வரும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இருட்டு போகணும் அப்படின்னு கேட்டா அது காது வழியா போகுமா, உள்ள இருக்கிற இருட்டுங்கிறது காது வழியா போகும். அதனாலதான் தூக்கங்கிறது போறது கூட காது வழியா ஒரு சப்தம் கேட்டா போதும், தூக்கம் போயிருது, எழுப்பினா எழுப்பினா தூக்கம் போயிருது. இந்த மாதிரி ஆழ்வார் வந்து மோக திசையில இருக்கிறது கூட எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு அந்த மோகங்கிறது தெரிஞ்சு, சரண மாத்திரத்தாலே லப்த சஞ்சராய் அந்த விசேஷ விசனம் அகம் அசகமான ராய். இப்ப முன்னாடி எம்பெருமானு தெரிஞ்ச துக்கம் தானே இருந்தது, அந்த துக்கம் இப்ப தாங்க முடியாம இன்னும் அதிகமா போயிருக்கு, அதனால இவர் இன்னும் அரைக்கிற ஆரம்பிச்சுட்டார். நடுவில் எம்பெருமானை அடைந்தாருங்கிறது இல்லை, நடுவுல மோகித்து இருக்கும்போது எம்பெருமானுடைய திருநாமத்தாலே அவர் வந்து மறுபடியும் கண் திறக்க பெற்றார் அப்படின்னு அர்த்தம். மோக தசா பண்ணராய் இருந்தாலும் வருஷேன பீஜம் பிரதிசஞ்சகரிஷாய் என்கிறபடியே பீஜமானது நமக்கு போதம் இன்றியே இருக்கே வருஷ சந்நிதி மாத்திரத்தாலே சோ பரிணாமசாலி ஆமா போலே. இவரும் சமீபத்திலே பகவத் பிரசங்க மாத்திரமே சிசிர உபசாரமாக மோகன் தெளியும் சுவாவராகையாலே. அதான் சம்சரவே மதுரம் வாக்கும் சொன்னாலும் எழுப்பினான்னு சொன்னா ஒருத்தர் எழுப்பும் போது கூட மதுரமா எழுப்ப மாட்டான், வா நீ எத்தனை தூக்கம் அப்படின்வா, இன்னைக்குதான் எழுந்திரா ஈரன் பேர் உறக்கம், உண்மையிலாவது எழுந்துறேன் நீ எத்தனை தூங்கிட்டு இருக்க, நீ என்ன ஊமையா செவிடா, ஊமையா ஊமையோ அன்றி செவிடோ அனந்தரோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்ட ஆயோ. அது மாத்திரம் இல்ல, கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தியில் தான் தந்தானோ, கும்பகர்ணன் தோத்து போயிட்டான் அவங்கிட்ட, எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்குறியோ
இன்னமும் உறங்குவியோ அது அழகா வருது. மூணு ரூபா தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். விழிப்பு அதாவது காத்தால அஞ்சு மணிக்கு எழுப்புறேன், ஆறு மணிக்கு எழுப்பான்னு வச்சுக்கோங்க, சூரியன் ஆயிரத்தி எழுந்து ஏழு மணிக்கு இல்ல எட்டு மணிக்கு இல்ல ஒன்பது மணிக்கு இல்ல பத்து மணிக்கு எழுப்பினா என்ன பண்ணுவா, இன்னும் ரொம்ப வேலை இன்னும் தூங்கிட்டு இருக்க பத்து மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி கிருஷ்ணானுபவம் காத்துன்னு இருக்கச்ச, கிருஷ்ணானுபவத்துக்கு இத்தனை பேரும் தயாரா இருக்கச்ச, நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பி கொண்டு எல்லாரும் வந்திருக்கச்ச, நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு எப்படி தூங்கிட்டு இருக்க அப்படிங்க. இனித்தான் எழுந்திராயினா இனிமேலாவது எழுந்துரு அப்படின்னா சரி போனா போயிட்டு இருக்கு இனிமேலாவது எழுந்து. அந்த மாதிரியாக எழுப்புபவர்கள் எழுப்பத்த இப்போ அதுக்கேற்ற மாதிரி அனுகுணமான காது அந்த எழுப்பியும் எழுந்துட்டத அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் செவிடோ அப்படிங்கிற அப்படின்னு செவிடா என்ன சொன்னது காதல் விழாதான் என்ன. அதனால அப்படி எழுப்புறவா இல்லையோ, எழுப்புறவா வந்து நல்ல வார்த்தை சொல்லணும்னு எழுப்பணுங்கிற விஷயம். ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டார்னா, சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் சம்ஜியை கொடுப்பதற்காக அவரோ ரொம்ப தாபத்தில் இருக்கும்போது அப்ப சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் மதுரமான வாக்கியத்தை சொன்னார் அப்படின்னு. மதுரமான வாக்கியத்தினாலே எழுப்பணும் எப்படின்னா, பகவத் பிரசந்த மாத்திரமே சிசிர உபச்சாரமாக ஆழ்வாருக்கு மோகத்தில் இருக்காரா, முகத்தில் இருக்கால் எழுப்பணும்னா சிசிர உபச்சாரம் வரும், என்ன சில்லு ஜலத்தை எடுத்து முகத்தில் தெளிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு சிசிர உபச்சாரம் என்னன்னா பகவன் நாமம் தான். அவர் முகத்தில் இருக்கும்போது மதுரையாளர் பகவான் நாமத்தை சொல்றாரா, உடனே சிசிர உபச்சாரம் உடனே கண் வச்சிருந்தார். பகவத் பிரசங்க மாத்தமே சிசிர உபச்சாரமாக மோகம் தெரியும் சுபாவர் இவருக்கு சுபாவம் எழுப்பத்து ஒன்று ஒன்று வேணும் இவர் எழுப்பத்துக்கு இவங்க சிசிர உபச்சாரமாக குரு உபச்சாரமாக இதுவே போகும். அப்படி தெரிஞ்சுட்டானே உடனே பார்த்தா பகவான் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான் உடனே அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பகவானை வச்சு பிரிஞ்சுக்கோமேனு கஷ்டமா இருக்கு. அந்த விசேஷ தசனம் அசகமானதாய் விசேஷ தசனத்தை தாங்க முடியாமல் எம்பெருமானை கூப்பிடுகிறார். பத்து பாட்டிலையும் கிட்டத்தட்ட வாராய் கோலமே நீ காண வாராய் ஊவியும் கொள்ளாயே கோலமே நீ காண வாராய் உங்களுடைய ஆச்சரியமான திருமணியை நாங்கள் பார்க்கும்படி நீ வந்தருள வேணும் என்பதாக எம்பெருமானை கூவி கூவி அழைக்கிறார் ஆழ்வார் என்பது நீ பத்து பாட்டிலே வரப்போகுது. முன் பாத்துவாய் மொழியோட கூட சங்கதி என்ன அப்படிங்கறதுதான் இத்தனை நாம பார்த்தோம். அதாவது முன்னாடி மோக திசையிலே பாடக்கூடாமையாலே மோகந்தல் இந்த ஆனந்தரம் இந்த மோகாவஸ்தை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வதற்காக தீர்ப்பாரியாமை என்கிற திருவாய்மொழி பாடகி ஆகிற வாசிக்க கைங்கரியம் பண்ணினபடி சொன்னபடி அப்படிங்கிறார். மோகத்துல இருந்துட்டு பாட முடியல, இப்ப தெரிஞ்சுட்டு இப்ப பாடாருங்க மறுபடியும் விட்டு இடத்துல பாடுறார் அப்படின்னா நடுவில் பாடலைங்கிறது தான் நோய் தீர்ப்புன்னு சொன்னது. நோய் தேர்ந்து என்று கீழே சொன்னது ததிய திவ்ய நாம சிரவண கிருத மோக நிவர்த்தி மாத்திர பரமாய் நோய் தீர்ந்துன்னு சொன்னானேன்னா மோகன் தீர்ந்துன்னு இருக்கும் அவ்வளவுதான். என் பகவன் நாமத்தை கேட்டு மோகன் தீர்ந்து என்ன பிள்ளான கட்டிப்பட்டு அதான் கேட்கும் மிருத சஞ்சீவனமான திருநாமத்தை கேட்டு உஜீவித்து அப்படின்னு அப்படியாக அதுவார் பாட ஆரம்பிக்கிற. சீனமில்லா திருமேலும் செய்வினையோ பெரிதாள் ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யான் இருந்து கைகளை பூசலிட்டாள் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே எம்பெருமானை நீ காணவாராய் நாம் பார்க்கும்படி நீ வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஞானமுண்டாய் பூமியெல்லாம் பிரளய காலத்திலே தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்த எம்பெருமானே ஞானஸ்வரூபனே ஞானத்தை குணமாக உடையவனே நாராயணா இப்படியெல்லாம் நான் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி காலம் முழுவதுமாக நான் எம்பெருமானை காணும் ஆசையுடன் இருந்து நான் கைகளாலே தலையில் வைத்துக் கொண்டு எம்பெருமானை தொழுது கொண்டு பெரிய குரலிலே கூப்பாடு பாடுகிறேன். அப்பொழுது
ஆச்சரியமான திருமேனியை உடைய எம்பெருமான் நான் கூத்தவுடனே வரண வேண்டாமா, ஆனால் அவன் தன் திருமேனி அழகை நமக்கு காண்பித்துக் கொண்டு அவன் உடனே வரவில்லை. நான் சீலமில்லா சிறியவன், ஒரு நல்ல நடத்தையும் இல்லாத மிகவும் அல்பமான ஞானம் அல்பமான சக்தியை உடைய நான் என்ன செய்வேன்? அத்தியந்த அல்ப சக்தி அத்தியந்த அல்பமான ஞானம் உடைய நானா இருந்தாலும் ஆனால் நான் செய்த பாபம் மட்டும் மிக மிக பெரிது. அதனால் சீனமில்லா சிறிய நேரம் செய்தினையோ பெரிதார். உண்மையில்லா சின்னவனா இருந்தா கூட பாப்பம் ரொம்ப பெருசா இருக்கே, ஓ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற. அதாவது எம்பெருமானை கூப்பிட்டாலும் எம்பெருமான் வரமாட்டேங்கிறான், எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரல. என்ன காரணம்னா பாப்பம் தான் காரணம். எம்பெருமான் கூட கூப்பிட்டா வர முடியாதாலும் என்ன பாப்பம் பண்ணிருக்க நீ அப்படின்னா நிறைய பாப்பம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற. எந்த அளவு பாப்பம் இருக்கும் அப்படின்னா சீனமில்லா சிறிய நேயும் செய்வினையோ பெரியதா. நான் பாக்குறது தான் சின்னவன், எந்த காரியமும் செய்ய மாட்டாத மாதிரி இருப்பான், ஆனா பாப காரியம் மாத்திரம் நிறையா செய்யும். அதுக்குதான் உபயோகப்பட்டது அப்படிங்கிறது, இந்த ஜென்மங்கிறது அதுக்கு உபயோகப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அது. அதனால நான் எப்படிப்பட்ட நல்ல குணங்களை விட எம்பெருமானை தூவி தூவி அழைக்கின்றேன், அவன் வரமாட்டேன் என்கிறானே. அவன் வராதுபடி அத்தனை பாப்பங்களா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரே ஆச்சரியப்படுற. ஐயோ அப்படின்னு அத்தியந்த அல்ப ஞான சக்திகனாயிருக்க செய்தேயும் துஷ்கர்மங்களை, ஆனால் இத்தனை ஆயிரம் எப்படி செய்தேனோங்கிற. ஒண்ணு செய்ய முடியாது, முடியல முடியலங்கிறான். ஆனா பாப்பம் செய்து பாருங்க ஒரு முடியலங்கிறேன். சரியான எப்பாவம் பலவும் இவையே செய்து இலை தொழிந்தேன், உப்பாய நின்னதியே தொடர்ந்தேத்த உன் திருக்கின்றேன் அப்படிங்கிற திருமங்கியாகும். ஏன் உடம்பு இழைச்சி முடிச்சு அப்படின்னா திருமங்கா தானே, ஏதா பாவம் பண்ணிட்டே இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து போக நான் பண்ண உடம்பு எடுக்காது, பகவத் பாராயணம் பண்ணா உடம்பு எடுக்காது. இன்னும் இங்க அங்க ஓடி ஏடி ஏடி எதுவும் பண்ணியிருந்தா எப்பாவம் பலையும் இவையே செய்து இலை தொழிந்தேன், ஏன் எடுத்து விட்டேன் பாவம் பண்ணி பண்ணி எடுத்துக்கேன். இது பரவாயில்ல, எம்பெருமானை செய்கிறான். துப்பாய நின்னடியே தொடர்ந்து ஏத்தமும் கேட்கின்றே, தொடர்ந்து எம்பெருமானையே தோற்றம் பண்ணி பாப்பங்களை தவிர்க்கிறான்னா அதுவும் முடியல. அப்பா வந்தடைந்தேன் தப்பாவ சொல்ற இருக்கேன், எப்பாயத்தின் வரை திருவேங்கட மாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனையாற் கொண்டருளே அடையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சிறிய நேரம் செய்தினையோ பெரிதால் உண்மை இல்லை. ஒரு நல்ல சரித்திரம் இல்லாதவன், சீனம் இல்லாதவன், சீனம்னா சச்சரித்திரம். மனுஷன் நல்லவன் சொல்றதுக்கு ஏதாவது வேணும் முடியும், நல்ல அனுஷ்டானமோ ஏதாவது ஒண்ணு வேணும் முடியும், நல்ல நடத்தையோ கரெக்டரோ ஏதாவது ஒண்ணு வேணும், ஒண்ணுமே இல்லாதவன். ஆனா செய்யற பாப்பம் மாத்திரம் இருக்கு, இன்னும் இல்லாதவனுக்கு பாப்பம் ஒண்ணும் இல்லா இருந்தா பரவாயில்ல, ஆனா அதுவும் பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்றேன் கேட்டா எம்பெருமானை கூப்பிடுறேன், ஞானம் உண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று அப்படின்னு கூப்பிட்டு வரான். ஞானம் உண்டானா உலகத்தை எல்லாம் உண்டவன், பிரளய காலத்திலே உலகத்தை எல்லாம் வந்து ரட்சித்தவன் என்ன இருக்கும். பிரளய காலத்துல எல்லாம் நாசமாக்கும் போது அதை மொத்தத்தை தன் வயத்துல வச்சு பத்திரமா வச்சுன்னு அதுக்கப்புறம் கொடுத்தான். ஞானம் உண்டாய் ஞானமூர்த்தி ஞானஸ்வரூபனான ஞான குணம் உடையவன், என்னுடைய கட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சவன், அதனால கட்டாயம் செய்வான். நாராயணா என்றென்று இப்படிதான் கூப்பிடுறேன், கஷ்டம் தெரிஞ்சவங்கிட்டதான கஷ்டத்தை சொல்லணும், திரும்ப கேட்டுட்டு போறோம்ன்ற சொல்லக்கூடாது. ஞானம் இருக்கணும், சக்தி இருக்கணும், சொல்றத கேட்கிறவராக்கணும். அது இவர் பிள்ளை அழகா சொல்ற பாருங்க, ஆர்த்தருடைய ஆர்த்தியை போக்காதா இல்லை, ஆர்த்தியை அறியாதா இல்லை, ஆர்த்தியை போக்க மாட்டாத இல்லையே, எங்களுடைய பாபம் எங்களுடைய துக்கம் உனக்கு தெரியாதா? தெரியாதுங்கிறது கிடையாது, நீ சர்வஜனாச்சே. இல்ல போக்க முடியாதா? முடியாதுங்கிறது கிடையாது, நீ சர்வசக்தனாச்சே. இப்ப தெரியாதுன்னு கிடையாது, முடியாதுன்னு கிடையாது, இல்ல அவர் செய்யவே மாட்டாரா அப்படின்னு அப்படி கிடையாது. பல பேருக்கு செஞ்சிருக்காரு, பல பேருக்கு ஆர்த்தியை போக்கடிச்சிருக்க, என்ன எனக்குதான் எதுவும் வந்ததில்லை,
எனக்குதான் ஒண்ணு மறக்கான் அப்படிங்கிறது. ஆர்த்தியை அறியாதா இல்லை, ஆர்த்தியை போக்காதா இல்லை, ஆர்த்தியை போக்க மாட்டாதா இல்லை என்றென்று காலந்தோறும் யானை உன்னை தொழுது இறந்தால் கோலமேனி கார வருகிறது. அப்போ உன்னையும் தொழுதுட்டே நினைச்சு பாட்டு பாடிஞ்சேன். அப்போ உன்னுடைய திருமேனியோடு கூட நீ வரண முடியும், நீ வரலையே. உன்பாடே என்னை கூவியும் கொள்ளுகிறில்லை, சரி நீ வராட்டா பரவாயில்ல, என்னையாவது நீர்கடலுக்கு கூட்டுக்கலாம் முடியும், அதுவும் பண்ணல. இப்படி உன் கிருபைக்கு விஷயம் அல்லாதபடி என்னை அகற்றின இந்த மகாபாவத்துக்கெல்லாம் கீதாதிகளிலும் அதிக்ஷுத்ரனான நான் ஆச்சரியமானபடி எங்கினையோ என்கிறார். பகவானுடைய கிருபைங்கிறது எல்லாருக்கும் வரும், ஆனா பகவானுடைய கிருபைக்கும் விஷயமாகாதபடி நான் என்ன மகாபாபம் பண்ணியிருக்கேன், இத்தனை மகாபாபம் எப்படி நான் பண்ணேன் என்று கேட்டா, ஒரு சின்ன புது இருக்கோ இல்லையோ அது போய் நிறைய காரியம் பண்ணுவோம், போறதுக்கே நிறைய புது மாதிரி இருக்கிற நான் எப்படி இத்தனை மகாபாபத்தை பண்ணேன், அதிக்ஷுத்ரனா நான் ஆச்சரியமானபடி எங்கினையோ, இந்த பாபங்களுக்கு ஆச்சரியமானபடி எங்கினையோ அப்படின்னு அர்த்தம். சீலமில்லா சிறிய நேரும் செய்வினையோ பெரிதால் ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யான் அழைத்தாள், காலந்தோறும் யான் இருந்து கை தலை பூசலிட்டால், கையை தலையில் இருந்து கை கூப்பி சொல்லிட்டு காலந்தோறும் எப்பவும் முடியாமல் எல்லா காலத்திலும் அர்த்தம். நான் அப்படின்னா எம்பெருமானை கூப்பிடணும் அப்படிங்கிற ஆசை, எம்பெருமானை பார்க்கணுங்கிற ஆசை, அந்த ஆசையினாலே ஜீவிக்கிற நான். கைத்தலை பூசலிட்டால் கோணமே நீ காணவாராய், உன்னுடைய திருமேனியை நான் காணும்படி வருகிறா இல்லை, திருமணி எனக்கு தேவை தந்துள்ளனர். கூவியும் கொள்ளாயே என்னை அழைத்துக் கொள்வதும் செய்யவில்லை, ஒண்ணு நீ வரணும், இதை என்ன கூட்டுக்கணும், ரெண்டு நடக்கல. அதனால செய்வினையோ பெரிதாய், பாபம் பெருசா இருக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியும் அப்படிங்கிற. சீலமில்லா சிறிய நேரும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயண் ஆயன்றென்று காலந்தோறும் யான் இருந்து கை தலை பூசம் இட்டால், காலந்தோறும் நாம் கைத்தலைக்கு விட்டுக் கொள்ள, கைத்தலை அப்படின்னா கையை தலைக்கல இருக்கு. காலந்தோறும் யான் இருந்து, யான் இருந்துங்கிற இருந்துன்னா சத்தை பெற்றுங்க, காலந்தோறும் உன்னைக்கான ஆசா பந்த உடையவனான நான் அந்த ஆசா பந்தத்தாலே ஜீவித்திருந்து அப்படின்னு காட்டிருக்கேன். காலந்தோறும் உன்னை பார்க்கணுங்கிற ஒரே ஆசைதான் என் உயிர் நிச்சயம் இருக்கேன், எட உயிர் போயிடும். அப்படி உன்னை பார்க்கும் ஆசையாலே உயிர் நிறுத்தி இருக்கிறான். கைத்தலை பூசிட்டால் கோலமேனி காணவாரா, நான் கையில தலையில வச்சு நான் வீ கூச்சல் போடுறேன், நீ வரலையே, ஏன் வரல, கூவியும் கொள்ளாயோ என்னை கூவி கொள்ளாயோ என்பதாக இங்கே அருளி செய்ய இந்த பாட்டை ஆரம்பிச்சு தன்னுடைய தோஷங்களையும் பகவானுடைய குணங்களையும் சொல்றேன். முதல் வரியில தன்னுடைய தோஷங்களை சொன்னார், சீரமில்லா சிறிய நேரும் நீ வினையோ பெரிதார். அடுத்த வரையில பகவானுடைய குணங்கள், ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று அப்படின்னு பகவானுடைய குணங்கள்லாம் இந்த பத்து பாட்டிலுமே இந்த ரெண்டுமே அனுபவிப்பேன், பகவானுடைய குணங்கள் தன்னுடைய தோஷங்கள். அதனாலதான் சுவாமி தேசியம் என்ன பண்றாருன்னா இங்க ரெண்டு ஸ்லோகம் பண்றார், பகவானுடைய குணங்களை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், தம்முடைய தோஷங்களை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம். இதாக இந்த கடைசியில ரெண்டு ஸ்லோகம் சொல்றார். ஆபத்பந்துத்வ தீப்தம் நிரவதிக மகானந்ததம் கிராந்தலோகம் துர்தர்ஷம் தேவதானாம் பிதரமனுபதிம் சர்வபூதாம் தரஸ்தம் பூர்ண ஜானைகமூர்த்திம் திருத சுபதுலசிம் சக்கரநாதம் ஸ்ருதீனாம் விஸ்ராந்தி ஸ்தானமேஷம் விசத பகுகுணம் பிராஹ கிண்ணசாரிஹி. இப்படியாக எம்பெருமான் விஸ்ராந்தி ஸ்தானமாக இருக்கலாம், கலைப்பாடு நிறம் சிம்மெருமான் தான் அப்படின்னு சொல்றேன். அதில் ஒண்ணுதான் பார்த்தோம், மூணாவது பாசுரத்திலே இருக்கக்கூடியது. முதல்ல ஆபத்பந்துத்வ தீர்த்தம், ஆபத் பந்துவாக பெருமான் இருக்கான், ஞானமுண்டா ஞானமூர்த்தி நாராயணா என்று திரும்ப பெரிய ஆபத்துங்கிறது பிரளய ஆபத்து தான், இந்த பிரளய ஆபத்துல பந்துவா இருந்து தன் நேரத்தில் வச்சுட்டு இருக்காங்க
அப்படிங்கிட்டா எம்பெருமாண்டி அந்த குணத்தை சொல்றான். தன்னுடைய தோஷத்தை சொல்லணும்னா அதுக்கு வேற சொல்ல முடியுது. துஷீலா மாம்ச சக்ஷு நிரவதி துரிதா வீதலஜ்ஜோ விலோலா பிரேக்ஷாஹீனா அந்யசங்கா கிருதமபி லகயன் சீலமந்தர்ததானா கர்மஜ்ஞானாதிசூன்யா நிருபதி விஹிதாம் ஞானதிஷ்டிம் விநிந்தன் பிரக்ஷாப்யைவம் ஸ்வதோஷான் பதிகுணரசிகா தத்விதுருக்ஷாம் சச்சக்ரே. எம்பெருமான் செய்யும் போது இரண்டு தேவையா இருக்கு, நம்ம தோஷமும் தேவையா இருக்கு, எம்பெருமான் குணமும் தேவையா இருக்கு. எல்லாரும் மொத்த பேர் சந்தோஷத்தை சொல்லியிருக்க ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் என் அம்மாழ்வார் இங்க பத்து பாட்டுல அதுதான் சொல்றேன். துஷ்யின் ஸ்லோகத்தை பார்த்தாலே ரொம்ப இதுவா இருக்கு. துஷீலா மாம்ச சக்ஷுன்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறாருன்னா அம்மாழ்வார், அம்மாழ்வாரே சொல்லிக்கிறாருன்னா இப்ப நம்மளா என்ன பண்ண முடியும்? சுவாமி ஆளவந்தார் சொல்றார், அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவ பூ கிருதக்னா துர்வாணி ஸ்மர பரவசா வஞ்சன பரஹ திசம்சா பாபிஷ்டா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் ஆளவந்தார். ஆழ்வாராச்சியர்கள் எல்லாரும் நைச்சியானுசந்தானம் அப்படின்ற தன்னை நீச்சனாக சொல்லிக் கொள்கிறார். இந்த நைச்சியானுசந்தானம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இப்படி சொன்னது பார்த்தா அப்படியே நாம நினைச்சுட்டு கூடாது. இது நீச்சனாக தன்னை சொல்லிக்கிறான் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அவாளே அப்படி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருக்கோம், ஓ நம்மள மாதிரி இல்லை போகிறது ஆழ்வார்கள் இப்படிதான் போகிறது அப்படின்னு நினைச்சுட்டான். அப்படி இல்லை, நீ இப்படி சொல்லணும்னு இருக்கிறா சொல்றா. நமக்கு நமக்கு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற தோஷம் நமக்கு தெரியாது. மூத்த தோஷம் தான் நமக்கு தெரியாது, நம்மகிட்ட இருக்கிற தோஷம் நமக்கு தெரியாது. அதனால நீங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த பாட்டை ரெண்டு தரம் நாலு தரம் பத்து தரம் சொல்லுங்க, அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற தோஷமே உங்களுக்கு புரியும். வாஸ்தவம் தான் அமரியாதகா என்ன மரியாதை கெட்டவன், க்ஷுத்ரஹா நீச்சனானவன், சலமதிஹி சஞ்சலமான புத்தியுடைய, அசூயா பிரசவ பூ அசூயா மொத்தம் இன்னொரு நலம் தான் இருக்காது. ஏன்னா யாருக்குதான் இல்லை, எல்லாரும் மனுஷனுக்குல சகஜமா இருந்து. ஆனா யார்கிட்டயாவது உன்னை பத்தி சொல்லும் பாருங்க, நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் இதை சாதிச்சேன் அதை சாதிச்சேன்னு சொல்லுவான். தன்னுடைய அயோக்கியத்தை யாரும் சொல்ல மாட்டான், தன்னுடைய தோஷத்தை யாரும் சொல்ல மாட்டான். ஆனா தோஷத்தை தான் சொல்லணும், இருக்கிற தோஷத்தை தான் சொல்லணும். அதுக்குதான் சொல்லி காமிக்கிறான் இவெல்லாம் இப்படி சொல்லி காமிக்கிறான். அது வச்சுன்னு அவ அப்படின்னு சொல்ல வேண்டாம், அது நீச்சனாக தன்னை அனுசந்தானம் பண்ணி நம்ம இருக்க சொல்லணும். ஏன்னு கேட்டா இல்லாட்டா ஆளவந்தார் எப்படி சொன்னார்? சுவாமி ராமானுஜர் என்ன சொல்றார்? மனோ வாக்காயி அனாதிகால பிரபுத்த, என்னுடைய மனசினாலையும் வாக்கினாலையும் சரீரத்தினாலையும் அனாதிகாலமா நான் பண்ணி நிற்கிற காலம் செல்லி அபராதம். எத்தனை அபராதம் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சார், நான் செஞ்சதப்பு செஞ்சு நிற்கிறதப்பு செய்ய போறதப்போ எல்லாத்தையும் சொல்ல சர்வான அசேஷதா கமச. இதெல்லாம் சாத ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் எத்தனை விதம் பண்ணிட்டு இருக்கேன் நான், சாதாரணமானது கிடையாது. சுவாமி பராசர பக்தரும் அதுதான் சொல்றாரு. ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம், ஒரு ஜென்மம் இல்ல இத்தனை ஜென்மம் எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் செஞ்ச பாபம் இருக்கோ இல்லையோ அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயிரம் ஜென்மம் இருக்கும். சரி, ஒரு பாபத்தை அனுபவத்துக்கு ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜென்மத்துல செஞ்ச பாபத்தை அனுபவத்துக்கு ஆயிரம் ஜென்மம் எடுத்தார்னா இந்த ஆயிரம் ஜென்மத்தில் ஒன்னு ஒன்னு செய்யற பாபத்துக்கு ஆயிரம் இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா ஆயிரம் வந்து ஆயிரம் ஆகும், அப்ப அது இன்டூ ஆயிரம் ஆகும். இப்ப எங்க முடிவு எங்க கணக்கெல்லாம் போடும்போது கணக்கு முடிஞ்சு போயிடும், ஆனா பாப்பம் முடியாது. காலக்கணக்கு முடிஞ்சு போயிடும், பாப்பம் முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ண முடியும், நீதான் தெரியுங்க. ஏன்னா என்னெல்லாம் பார்த்தா நடக்காது, உன்படியே அருளாய்தான், நீயே வந்து அனுகிரகம் பண்ணியாதான் உண்டு அப்படின்னு சுவாமி பராசர பட்டரான அழகா சொல்ற. கிருஷ்ணா எம்பெருமானே ரங்கநாதனே, உன்னுடைய குணங்களுக்கும் எல்லை கிடையாது, என்னுடைய பாபங்களுக்கும் எல்லை கிடையாது. உனக்கு எவ்வளவு குணம் இருக்கு அத்தனை பாபம் எனக்கு இருக்கு முடிவா சொல்றேன். எம்பெருமாண்டிய குணங்களுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி குணானாம் இவ அஸ்மத் தோஷானாம் கப்பாரதிருஷ்வாயதோகம் குணானாம் கிருஷ்ணா பூரம் வருஷதாம் நாஸ்தி பாத்திரம். நல்ல மழை பெஞ்சதுன்னா சமுத்திரம் திறக்கும், மேல 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 மழை பெஞ்சு கொஞ்சம் பெஞ்சு, ஆனா கடைசியிலேயும் மேல மேல சமுத்திரம் சமம் பண்ணவாதான் இருக்கு. அது
அந்த மாதிரி நீ எத்தனை கருணை வழி புரிஞ்சாலும் இது இன்னும் பலமாக இருந்து, இது பராசர பக்தருடைய வார்த்தை. சுவாமி தேசிக்கணும், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, தனக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறார், நான் அபராதி சக்கரவர்த்தி. லோகத்தில் அபராதம் பண்ணவர்களை எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்தானா, நான் தான் சக்கரவர்த்தி. கருணே பஞ்ச குணேஷு சார்வபௌமி, எம்பெருமானுடைய கருணை இருக்கு, அது குணங்கள்ல சக்கரவர்த்தி, அது சார்வபௌமி. நான் அபராதத்துல சக்கரவர்த்தி, அது குணங்கள்ல சக்கரவர்த்தி. விதுஹி ஸ்திதி மீதிருஷிம் ஸ்வயம் மாம், இந்த ரெண்டையும் வச்சு சேர்த்துட்டு வாழ்ந்தார். ரிஷசைலேஸ்வர பாத சாத்குருத்வம், இது அழகா சொல்றாரு இல்லையா. எம்பெருமானோ ராஜா, அவன் ஒரு சக்கரவர்த்தி, இது இருக்கு. எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இப்படியே சொல்லியிருக்கிற பின்பற்றி தான் சுவாமி தேசிகனும் பல இடங்களில் சொல்லிருக்கார். ஞான கிரியா பஜன சம்பத கிஞ்சனோகம் அப்படிங்கிறார், அஜான வாரிஜி அப்படிங்கிறார், அஜான வாரிஜி, அஜானம் இருக்கக்கூடிய இடம் அது. தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுதாபலகோஜிதம் மாம், தர்ம துரோகினாரு சகல துஷ்கிருதி சார்வபௌமம், பாபம் பண்ணவர்கள் எல்லார்களையும் சார்வபௌமன். ஆத்மானபிஜம் என்ன பற்றி எனக்கு தெரியாது, ஆத்மா பற்றி தெரியாதவன். அனுதாப லவோஜிதம் மாம், பாபம் பண்ணிட்டோமேனு ஒரு அனுதாபம் இருக்கணும், கொஞ்சம் கூட கிடையாது, அப்படிப்பட்ட மோசமானவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் சுவாமி தேசிகன். இதுக்கெல்லாம் மூலம்தான் இங்க ஆழ்வார் சொல்லி காமிச்சதுதான் மூலம் எல்லாத்துக்கும். இந்த பத்து பாட்டுல நம்ம எல்லாரும் அவசியம் நிச்சயம் சொல்ல வேண்டிய பாட்டு இதெல்லாம், நம்மளுடைய பாபத்தை எல்லாம் நாம சொல்லணும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சுவாமி தேசிகன் வாஸ்தவத்திலே அப்படிதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க, இப்போ அவனை கேரக்டர் பார்த்து யாருமே இருக்க முடியாது. அவன் அபராத சக்கரவர்த்தி. சுவாமி தேசிகன் என்ன சொன்னார், வேண் பெரிய வெறிதெரணீர் வையத்துள்ளே வேதாந்த வாசிரியன் என்று எம்ப நின்றோம், நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீடும் நமக்கு உரைப்பாரு உலர் என்று நாடுவோமே. நான் பெரியோம் அல்லோம், நானும் பெரியவன் கிடையாது, நான் சீரமில்லா சிறியவன். ஆழ்வார் சொன்ன சொல்றேன், நான் பெரியவன் இல்ல அப்படின்னு. இதே விஷயத்துல சில பேர் என்ன சொன்னாங்கட்டா, தேசியம் ஒண்ணும் தெரியாது பாவம், அவர் ஒன்றும் பெரியவர் இல்லை, அவர் யார் யாரோ மாத்தவா சொன்னது கேட்டுருக்கார் அப்படின்னு இந்த விஷயம் வியாக்கியானம் பண்ணால், அப்போ முன்னாடி சொன்ன ராமானுஜர் பாஷ்யகர் எல்லாரையும் அப்படியே வியாக்கியானம் பண்ற போல கொஞ்சம் விட்டார். அமலநாதிகிரான் அப்படின்னு ஒரு பிரபந்தம், திருப்பாணாழ்வார் அவரு செய்த பிரபந்தம், சுவாமி தேசியனுக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அமல்நாதிகிரான் அவரு செய்த திருப்பாணரை நம்பானர் அப்படிங்கிறார் சுவாமி ஆச்சரியமா, தமக்கு சமமா சேர்த்துக்கிறார், தனக்கு சமம் இல்லை தானவரும் ஒண்ணுங்கிற, எந்த விதத்துல ஒன்னான இவரும் நம் பாணரும் அந்த பாணரும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சொல்றார், பாணர் ஸ்ரீரங்கத்துல கோயிலுக்குள்ள வராமல் வெளியில இருந்த போது அந்த பாணரை கோயிலுக்குள்ள வரவிச்சவன் எம்பெருமான், அங்க வந்து தன் சேவையை கொடுத்தவன் எம்பெருமான், அந்த சேவையை பார்த்த மாத்திரத்திலேயே மோகிச்சு போய் பாதாதி கேசாந்தம் பாட்டு பாடினார் அவர் அப்படின்னு கொள்ளு. அதே மாதிரிதான் நானும், நானும் ஸ்ரீரங்கத்துக்கே வராமல் காஞ்சிபுரத்திலே இருந்து வைகுண்ட வாசேபி நமே விலாசா, வைகுண்டமும் எனக்கு வேண்டாம், பூலோக வைகுண்டமும் வேண்டாம், அந்தலோக வைகுண்டமும் வேண்டாம், ஒரு வைகுண்டமும் வேண்டாம் அப்படின்னு நான் இருந்தபோது என்னை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைச்சவன் நம்பேவான், அவர் வரவழைச்சவரு என்னையும் வரவழைச்சான், அவருக்கு சேவை கொடுத்த மாதிரி எனக்கும் சேவை கொடுத்தான், அவர் பாதாதி கேசாந்தம் பாடின மாதிரி இவரும் பாதாதி கேசாந்தம் பாடினார், எல்லா விதத்திலையும் சமமா இருக்கு. என்ன போய் இது பரவாயில்லை தெரியலேங்கிறார், பாணராவது பரவாயில்ல அவர் ஆழ்வார், ஒண்ணுமில்லாத சீனமில்லாத சீரியன், என்னை போய் எம்பெருமான் வந்து கிட்ட வர வச்சு என்னை பாதாதி கேசார்ந்த பாட வச்சு இத்தனை பண்ணி பெருமாளை பாதாதி கேசார்ந்த பாடுறதுனா பெரிய பாக்கியம் வந்திருக்கணும் இல்லையா, அனுபவிச்சுதான் பாட முடியும், அவர் அனுபவிச்சு ஆச்சரியமா பாடுங்க, பெருமாள் அந்த சேவையை கொடுக்குறார், காட்டவே கண்ட பாதம் கமலன் அல்ல ஆடை இருந்து எம்பெருமான் இவர் எப்படி பாண்டார்னா, இந்த தனியை சொல்ற எம்பெருமான் காட்டினார் இவர் பாட்டினாரே பாடினார், அந்த மாதிரி எம்பெருமான் எல்லாருக்கும் அந்த சேவையை கொடுப்பவா, அவர் கொடுத்தது ரெண்டு பேருக்கு தான், ஒன்னு திருப்பானருக்கு இன்னொரு தேசியனுக்கு, அப்ப தேசியன் அதை வச்சு ஆச்சரியமா அனுபவிச்சு பாதாதி கேசாந்தமாக பகவத்யான சோபானம் திருப்பானருடைய அமலதிதான் அமலாதிபிரான் அப்படின்னு இந்த பாதாதி கேசாந்தத்தையே ஊறி அதையே சொல்லி அதை பார்த்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சாரியராக
அமல்நாதிகிரான் அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கே, நம் பாணர் அப்படிங்கிற அப்ப அந்த அமல்நாதிபிரானுக்கு நீர் ஒரு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆலை ஒரு கட்டளை நீர் ஒரு வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கா சில பேர் என்ன நினைச்சுட்டா இவரால் வியாக்கியானம் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டா. அதான் தான் சொல்றார் கூட சார், ஏன்னா இவர் வாதங்கள் எல்லாம் பண்றார், வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சவரா இருக்க தர்க்கவாதம் பண்ற அவர் போய் இந்த ஆழ்வார் பாட்டுக்கு எங்கே வியாக்கியானம் பண்ண போற அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் முனிவாகன போகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அல்ல, அது அமல்நாள் வீரன் வியாக்கியானம் தான். ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே தமிழ்ல கொண்டு போய் வியாக்கியானம், அருளாரும் கடலை கண்டவன் நம்பானன். இந்த ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே, வேதத்துக்கெல்லாம் ஆதி எது அப்படின்னா பிரணவம். அந்த பிரணவாக்கார விமானத்திலே ரங்கநாதன் இருக்கான், அதை பார்த்தார் ஆழ்வார். அவரும் பிரணவாகாரமா அவர் பாட்டு அமைக்கிறார். அமல்நாதிபிரான முதல் பாட்டு ஆ ஆரம்பம், இரண்டாவது பாட்டு ஊ ஆரம்பம், மூணாவது பாட்டு மே ஆரம்பம். இப்ப ஆ ஊ மே சேர்த்து பிரணவம் மாறி இருக்கு. வேதத்தினுடைய அர்த்தம் வேதியர் தாம் விரித்துரைக்கும் பொருளுக்கெல்லாம் விதையாகும் இது வென்று விளம்பினோமே. வேதத்தில் சொன்ன அர்த்தத்துக்கெல்லாம் விதையாக இந்த அமல்நாதிபிரான் இருக்கு, மொத்த வேதார்த்தமும் இருக்கு. அது எப்படி நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வியாக்கியானம், வேதார்த்தங்கள் எல்லாம் இதுல குட்டி கிடக்கிறது ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணார். காண்பனவும் உரைப்பனவும் கண்ண நன்றி கண்ணனையே மற்றதன்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். பான் பெருமாள் பாடிய பத்து பாட்டு தான் அது, ஆனா பழமறையின் பொருள் பழமையான வேதத்தினுடைய அர்த்தம் மொத்தம் அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டா. என்ன ஆச்சரியமான அர்த்தமா இருக்கேன், இது பிரணவாக்காரம் அப்படிங்கிற வேதத்தினுடைய அர்த்தம் புரிய வேதாந்த அர்த்தம் மொத்தம் இதுல குட்டி கிடக்குங்கிற அப்படின்லாம் வியாக்கியானம் பண்றீங்களே, ரொம்ப பிரமாதமா இருக்கே இந்த அர்த்தம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது, யார் சொன்னா உங்களுக்கு எப்படி கிடைச்சி இந்த அர்த்தம் அப்படின்னா. அதுக்காக இவர் பதில் சொல்ற இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்டாரு ரங்கநாதன் கேட்க, ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த அர்த்தம் புரிய வச்சதே. வேண் பெரிய வெறி திரணி ஏர்வையத்துள்ளே வேதாந்த ஆசிரியன் என்று விளங்க நின்றோம். ரங்கநாதன் எனக்கு வேதாந்த ஆசிரியன் அப்படின்னு பட்டது கொடுத்துருக்க, வேதாந்தாச்சாரியன். வேதாந்தாச்சாரியருக்கு எல்லாமே வேதாந்தம் தான், வேதாந்தத்துக்கு தானே ஆச்சாரியர். இப்போ வேதாந்தம் பேசுவாங்க பாருங்க, அவன் எதை எடுத்தாலும் வேதாந்தம் பேசும். அது மாதிரி வேதாந்த ஆச்சாரியனுக்கு எல்லாமே வேதாந்தம் தான். அப்ப அமல்நாதிபுரான் என்னன்னு பார்த்தா அதுவும் வேதாந்தம் தான் இருக்கு, அதுலயே பிரணவார்த்தம் தான் இருக்கு, அதுலயே திருமந்திர அர்த்தம் தான் இருக்கு. அப்போ வேதாந்தாச்சாரியின் பெயர் வச்சுட்டாரோ இல்லையோ அவர், அவருக்கு எல்லாமே வேதாந்தமா தானே தெரியும். அதனால அந்த பெயர் வச்சவர் இருக்காரோ இல்லையோ அவருடைய அனுகிரகம் இருக்கு. எங்கிட்ட கேட்காது இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும்படி எனக்கு திருநாமத்தை இட்டு இந்த அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு புரியும்படி அனுகிரகம் பண்ணவன் ரங்கநாதர். அதனால அவனை போய் கேளுங்க. அவன் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரங்கநாதருடைய அனுகிரகம் ரங்கநாதனுடைய சங்கல்பம் நாங்கெல்லாம் இத்தன்னால் ஏதோ அமல்நாதிபிரான் அர்த்தம்னா எங்களுக்கு தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா. நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் செய்தும் அமல்நாதிபிரானுடைய பரமசாரம் சொல்றேன் கேளுங்க, நாங்கள் பெரியவர்கள் அல்ல, பெரியவர்கள் பாகவதன். நன்றும் செய்தும் நமக்கு உரைப்பார் உலர் என்று நாடுவோமே, நல்லதும் கெட்டது நமக்கு சொல்றதா யாரோ ஒருத்தருக்க அதை நாம் நாடுவோம் அப்படின்னு தன்னையும் கூட்டிண்டு அவளுக்காக சொல்ற. இவைய மகான்கள் அப்படிதான் இல்லையா, ஆண்டாள் சொன்ன மாதிரி நாமும் நம்ப அவைக்கும் சொல்றவர்கள் அந்த மாதிரி தன்னையும் கூட்டு வாங்க. நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டேன், நீங்கள் நீங்கள் சொல்லல, ஏன்னா வேற யாரும் இல்லையா, சத்துரு இல்லை, வைஷ்ணவர்கள் இருக்கா எதிர்க்கு இருக்கிறவா, சத்துக்களா இருந்தா நீங்கன்னு சொல்லலாம், வைஷ்ணவர்களா இருந்தா நாங்க என்ன சொல்லணும். அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டான், நாம் பெரியவங்க இல்லை, நான் ஒண்ணும் பெரியவர்கள் அமல்நாதிபிரானை அர்த்தம் சொல்றதுக்கு நான் தான் இட்டு பிறந்தவர்களோ அவர்கள் தான் இட்டு பிறந்தவர்களோ கிடையாது, எல்லாம் எம்பெருமான் தான். வேதாந்த வாசியனான எம்பெருமான் என்ன பண்றானோ அதை வச்சு நாம் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நமக்கு பாகவதர்கள் சொல்லி கொடுக்கிறார். நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உள்ளர் அப்படின்னு அவர்களை நாடி இருப்போம் அப்படிங்கிறதாக சுவாமி வேதாந்த தேசிகம் ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானம் பண்ண அவர்களெல்லாம் தெரிந்தார்கள். அப்படி இருக்கும்போதும் இந்த ஒரு பாட்டையே வச்சுட்டு நவீன காலத்துல
சுவாமி கிட்டையும் சொல்லிட்டு இருக்காருன்னு எழுதுவா இருக்காருன்னா அவளுடைய அஜானத்தை என்னன்னு சொல்றது? சுவாமி தேசியனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னை ஞானியா நினைச்சிட்டு இருக்காரு. தேசியனை காட்டுல தன்னை ஞானியா நினைச்சிட்டு சுவாமி தேசியன் மருந்து விட்டார் என்றும் சுவாமி தேசியன் மயங்கி விட்டார் என்றும் எழுதின ஆத்மாக்கள் எல்லாம் உண்டு. தேசியனை காட்டிலும் தன்னை ஞானியா நினைச்சிட்டா உலகத்திலே இதை காட்டிலும் பெரிய அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கும். சாட்சாத் திருவேந்திரமுடியாவுடைய அவதாரம், சாட்சாத் அப்துல்லாவுடைய சிஷ்ய, சாட்சாத் ரங்கநாதனாலே வேதாந்தாச்சாரியன் என்று பிருதம் கூட்டப்பட்டவர், சாட்சாத் காய்கறியுடைய அனுபவத்தை வாங்கினார், சாட்சாத் ரங்கநாயகி தாயாராலே சர்வதந்திர சுதந்திரர் என்று பிருதம் கூட்டப்பட்டவர், சாட்சாத் ஸ்ரீவைஷ்ணவர்களாலே கவிதார்த்திக சிம்மம் என்று சொல்லப்பட்டவர், சாட்சாத் ரங்கநாதனாலே பாதுகாப்பு சாஸ்திரம் பாரவிக்கப்பட்டவர், சாட்சாத் ரங்கநாதனாலே ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைக்கப்பட்டு பாதாளி கேசமதாக பாட வைக்கப்பட்டவர். இப்படி எல்லாம் மொத்தமுமே பெருமாளுடைய சங்கல்பத்தால் இங்க நடந்துருக்கு. இவர் எதை பண்ணாலுமே பெருமாளினால்தான், இவர் அவதாரமே திருவேங்கடமுடியானால்தான், சாட்சாத் திருவேங்கடமுடியானாலே அவதாரம் எடுத்தவர். மொத்தமுமே இவருடையது ஒண்ணுமே கிடையாது. அதனால இவர் எதை சொன்னாலும் எதை பண்ணாலும் பகவான் பண்ணதாதான் அர்த்தம். அதனால இது ஒரு பெரிய சூக்ஷம் இல்லை. அவர் கிரந்தங்களை எல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம். பெரியவர்கள் சொன்னா நான் செய்யறேன்னு பல இடத்துல சொல்றாரு. இவரா எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த கிரந்தமும் இவரா பண்ண மாட்டேன். அப்படிங்கிற ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தை, ஸ்தோத்திரத்னத்துல ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்ற, இதெல்லாம் எப்படி உமக்கு கிடைச்சது? ஸ்தோத்திரத்னத்துக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஒன்னு ராமானுஜருக்கு தெரியும், இல்ல இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண ஆளுநருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு விட்டார். உமக்கு தெரிஞ்சதே எப்படின்னு தெரியும். அடுத்தது ஆக மிக, நான் சொன்னதுக்கு காரணம் பெரியவர்கள்லாம் என்னை சொல்ல வைத்தார்கள், என்னை சொல்ல சொன்னார்கள், ஆணையிட்டார்கள். ஏன்னு கேட்டா ராமானுஜர்னா ராமானுஜர் சிஷ்யருடைய 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 சிஷ்யன் வந்துடுறார், கிட்ட வர ரொம்ப தூரம் போகல. அதான் அந்த பரம்பரை கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீ சொல்லும் அப்படின்னா நான் சொல்றேன், எம்பெருமான் சொல்ல வைக்கிறா நான் சொல்றேன், பாகவதர்கள் சொல்ல வைக்கிறா நான் வைக்கிறேன், நானா எதுவும் பண்றதில்லை, நான் பெரியோ அல்லோ நன்று, நானா வந்து அமல்நாதிபுரம் வியாக்கியானத்தை நான் பண்றேன், நீங்க பண்ற வியாக்கியானங்கள் தப்பு அப்படின்லாம் கிடையாது. அமல்நாதிபுரம் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஆச்சரியமே வியாக்கியானம் பண்றேன், இது ஒரு அனுபவம், எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அங்கே வேதாந்தத்தினுடைய அர்த்தம் இதுன்னு சொல்லும்படி ரங்கநாதன் நியமனம், பெரியவர்கள் நியமனம், அந்த நியமனத்தின்படி நான் செய்கிறேனே தவிர இவராக எதுவுமே பண்ணல. ஜெயாசதகமோ பாதுகாசகமோ எது எடுத்தாலுமே பெருமாள் தான் பண்ணி வச்சிருக்கான். பெருமாளுடைய ஒரு அவதாரம், நமக்காக பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம். அந்த ரீதியிலே பெருமாளுடைய அவதாரம், அவர் வந்து தன்னை எத்தனை வசத்தியோ சொல்லிக்கணும், நான் ஹைகிரீவ கடாட்சம் வாங்கினவன், நான் ரங்கநாதன் கிட்டேந்து வேதாந்தாச்சாரிய விரதம் வாங்கினேன், ஆனா தன் தோஷங்களை எல்லாம் சொல்றாரு அப்படின்னா நமக்காக சொல்றேன். அவர் சொல்ற வச்சு நாமளும் விருதங்களை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டான். அவர் இருக்கிற விருதங்களை போட்டுவா, நம்ம இல்லாத விருதங்களை எல்லாம் போட்டுவோம். நீ அப்படிலாம் போட்டு கூடாதுவா, நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்று தன் அஜ்ஞான வாரிதி அப்படின்னும் நானா விதானா மகதி கலானாம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிறது, நான் பெரியோம் அல்லோம் என்றுதான் சொல்லிப்பது நமக்கு அந்த பாடத்தை ஊட்டுவதற்காக. அந்த மாதிரிதான் ஆளவந்தார் பண்ணார், அதைத்தான் ராமானுஜர் பண்ணார், அதைத்தான் குரத்தாழ்வார் பண்ணார், அதைத்தான் பட்டர் பண்ணார், அதைத்தான் சுவாமி தேசிகனும் பண்றேன், எல்லாருமே இதைத்தான் பண்ணின்ற எல்லா ஆச்சாரியர்களும். அதனால் நாமளும் என்ன பண்ணணும்னு கேட்டா, நான் பெரியோ மல்லோம் நன்றும் செய்தும் நமக்கு உரைப்பாறு சுவாமி தேசிக்கும் அப்படின்னு நாடு இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அதை காட்டுல அபசாரமும் கிடையாது, அந்த காட்டுல அஜ்ஞானம் லோகத்துல கிடையாது. நம்மாழ்வாரே சொல்ற பாருங்க, சீனமில்லா சிறிய மேலும் நான் பெரியவன்ங்கிறார், நான் பெரியோ மல்லோங்கிற இவர் சொன்ன விஷயத்தை தான் அவரும் சொல்றார். அப்ப நம்மாழ்வார் என்ன சீனமில்லா சிறியன்னு சொல்ல முடியும்? ஆழ்வார் சொல்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு பாட்டையும் ஒரு ஒன்றா சொல்லி வர, சீனமில்லா சிறியனேலும் செய்தினையோ பெரிதால் காலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யான் இருந்து பைசலை பூசலித்தான். நான் இத்தனை பூசலிடுறேன், பூச்சல் போறேன்னு இருக்கும். ஆனா கோலமேனி காணவாராய் நீ வரலையே, நீ கோலமேனி காணும்படி அழகான செய்வனி காணும்படி நீ வர வேண்டாமா? கூவியும் கொள்ளாயே, என்னை கூவி கொள்ளணும், இல்ல நீ ஒண்ணு இங்க வரணும், இல்ல என்ன அங்க கூட்டுக்கணும், ரெண்டு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். என்னையும் நீ கூட்டுக்கல, நீ இங்க வரல, என்ன நீ கூட்டுப்பியோன்னு காத்துருக்கேன். அன்னைக்கு குகன் சுமந்திர எல்லாம் காத்துருந்தாரான், ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தார் சுமந்திர, திருமண காட்டுக்கு போயிட்டார். இவர் நாட்டுக்கு திருமணம் இல்லையே திரும்பல,
அங்கேயே காத்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதிர்வாம் சப்தாசூயம், என்ன கூப்பிடுவாரும் காத்துருந்தேன். ஒன்னும் என்ன அவர் கூப்பிடணும், இல்ல அவருக்கு பிரிஞ்சு வந்துடும், சுமந்திரா நானும் வந்துடுறேன், இல்ல அவர் வரமாட்டார் அப்படின்னா சுமந்திரா நீ என் கூட வந்துடும் அப்படின்னா காட்டுக்கு போகணும். அதுல ஏதாவது கிடைக்குமான்னு ஆசையோட பார்த்துட்டு இருக்கார். ஆனா ரெண்டும் இல்லைன்னு அப்புறம் நிராசையோட திரும்புற அப்படின்னு ஒரு ராமாயணத்துல சுமந்திரோடைய கஷ்டம் ஆச்சரியமாகும். அது மாதிரி குஹேன சார்த்தம் தத்ரைவாஸ்தி, குஹனோடு கூட அங்கேயே கொஞ்சோடு காத்திருந்தேன் நான், கூப்பிடுவாரோ கூப்பிடுவாரோ கூப்பிடுவாரோன்னு கூவியும் கொள்ளாயோ, என்ன கூப்பிடவும் கூப்பிடலையே நீ, என்ன நீயும் காணவாராய், நீயும் காண வரலையே இங்க அப்படின்னு அந்த கஷ்டமா, அந்த அளவு என் பாபமா, உன்னுடைய கருணைக்கு இலக்காகாதள அவ்வளோ பாபமா, அவ்வளோ பாபம் பண்றது இருக்கட்டும், அவ்வளோ பாபம் பண்ணும்படி நான் சக்கனா, அது ஒரு பெரிய விஷயம். இத்தனை பாபத்தை நான் எப்படி பண்ணேன், ஒரு புது கோயில் இத்தனை பண்ணுமா, மனுஷன் வந்து தூக்க முடியாதான் தூக்குறான் அப்படின்னா அழகா சொல்ல பாருங்க, உன் கிருபைக்கு விஷயமல்லாதபடி என்னை அகற்றின இந்த மகா பாபத்துக்கெல்லாம் நான் ஆச்சரியமானபடி எங்கே, ஐயோ நான் எப்படி இத்தனை பாபம் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற இவர் சாக்கா சுவாமி சொல்ற, புண்ணியமாதல் பாபமாதல் ஏதேனும் ஒரு காரியம் செய்தி உன் உபயுக்தங்களாகாதபடி எனக்கு ஞான சக்திங்கள் அல்பங்களாக இருக்கையாலே, ஏதாவது நல்ல புண்ணியம் பண்ணலான்னா நல்ல புண்ணியம் படி ஞானம் கிடையாது சக்தி கிடையாது, அது மாதிரி நல்ல பாபம் பண்ணும்படி ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது, ஒரு ஞானமும் கிடையாது ஒரு சக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனா பாபம் மட்டும் நிறைய வந்து சச்சரித்திர லேசமும் இல்லாதவனா இருக்கிறனான் இப்படி அத்தியல்ப ஞான சக்திகனா இருக்க செய்தேயும் துஷ்கரங்களையானால் இத்தனை ஆயிரம் எப்படி செய்தேனோ, அதாவது நீ செய்யறதுக்கு ஒரு ஞானம் சக்தி வேணும் இல்லையோ, பாபம் செய்யறதுக்கு ஒரு ஞானம் சக்தி வேணும், எனக்கும் ஞானம் கிடையாது சக்தி கிடையாது, ஆனா பாபம் மாத்திரம் இத்தனை பாபம் எப்படி செய்ய வேணும், ஓ என்று விஷாதா அதி செய்யும் ஐயோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஆழ்வார் தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல, ஏன் சீலம் அப்படின்னா நடத்தைன்னு இருக்கும் நல்ல நடத்தை, பட் சரித்திரம் சீலம் இல்லா சிறியனே எதுவும் சரித்திரம் இல்லாத சிறியன் ஆனாலும் அப்படின்னு இருக்கும் செய்வினையோ பெரிதால், அதாவது புண்ணியமும் கிடையாது, ஒருத்தன் நல்ல கெட்டிக்காரன் நல்ல ஞான சக்தி இருக்குன்னா அவன் நூறு பாபம் பண்ண நூறு புண்ணியம் பண்ணுவான், அப்படிதான் இருக்கணும் சமமா இருக்கணும், இதுக்கு சக்தி இருக்கு அது சக்தி இல்லைங்கிறது கிடையாது, எத்தனை பாபமோ அத்தனை புண்ணியம் அப்படின்னு இருக்கணும், இல்ல புண்ணியம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா ஒண்ணே பண்ண அதுக்கு ஒண்ணும் தெரியாது அதிக புண்ணியம் பண்ண போகுது அப்படின்னா அப்போ பாபம் பண்ணாம இருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா சீனமில்லா சிறியவன் ஒண்ணுமே ஒண்ணும் கிடையாது சின்னவன் தான், ஆனா பாபம் மட்டும் நிறைய பண்ணுவேன் அப்படிங்கறதாக தன்னை அள்ளி செய்கிற இங்க இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்வது இங்க, அதாவது எத்தனை தோஷம் உண்டைக்கு உடைய எண்ணெய் எம்பெருமான் வந்து காப்பாற்றுகிறான் அப்படின்னு அவருக்கு இதுக்கு போட்டி போடுற மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணம் இருக்கு, அதான் தயாசிரத்தில் சொல்ற எத்தனை தோஷத்தோடு போட்டி போடுறோம் அவன் பராசப்பட்டு தையை பற்றி அப்படியே கொண்டாடுறாரு, நான் ரொம்ப மோசமானவன் தான் ஆனா உன் தைக்கு நான் விஷயம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரீதியில விஸ்ராந்தி ஸ்தானமீசம் விஷத பகுகுணம் ராக கிண்ணாரிகி விஷத பகுகுணம், நல்ல குணங்களோடு கூடியவன் அப்படின்னு எந்திரமானி சொல்ற தன் பாவத்தையும் சொல்லி அதில் முதல்ல ஆபத்மம் துர்க்க தீப்தம் அப்படின்னு ஆபத்து காலத்திலே பிந்துவாக இருந்து பிரகாசிப்பவன், அதாவது பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சு போனா கூட இந்த ஆத்மாவையும் பிரகிருத்தையும் அழியாதபடி வச்சு காப்பாத்தி மறுபடியும் சிருஷ்டி பண்றேன், அப்படி சிருஷ்டி பண்ணா ஏதாவது ஒண்ணு வச்சு தானே சிருஷ்டி பண்ண முடியும், ஒரு வஸ்து இருந்தாலும் சிருஷ்டி பண்ண முடியும், ஒண்ணுமே இல்லட்டா எப்படி பண்ண முடியும், அதனால ஒரு வஸ்து இருக்கும் முறையாக அந்த வஸ்துவை வச்சு அதுல இருந்து சிருஷ்டி பண்றான் தீப்தம் அப்படின்னா நிறைவு நிறைவு செய்ய தேஜத்தை உடையவனா அப்படின்னு சொல்றேன், உத்தமமான ஒரு குணத்தை முதல் பார்த்திருக்கே அறிவிச்சிருந்தார் அப்படின்னு தாத்பரிய ரசனாவில் பார்க்க, தன்னுடைய தோஷத்தை பார்க்கும் போது சீலம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லு அப்படின்னா நல்ல சீலம் இல்லாதவன் அப்படின்னு சீலம் இல்லா சிறியனும் தன் பாபத்தை சொல்லுமே நல்லதே இல்லாதவன் ஆனால் அவன் பரமரக்ஷகனா இருக்கான் அப்படின்னு இதனுடைய சார்பு யோசிதம் சதோஷங்களை எல்லாம் கியாபனம் பண்ணி கொண்டு
எம்பெருமானுடைய பெரு கல்யாண குணங்களிலே அனுரக்தராய் தன் தர்சன சாபேட்சருமானார். தன்னுடைய தோஷங்களை சொல்லி எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி இது ரெண்டையும் வச்சு பார்த்தாதான் ஆனந்தமா இருக்கும். அப்போ எம்பெருமானை நான் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எம்பெருமான் கூட்டுக் கொள்வானோ என்பதாக இல்ல சேவை தருவானோ என்பதாக கேட்கிறார் என்று அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.